हेलो फ्रेंड्स, वेलकम टू भुवनास चैनल 27। इनकी नम्बर इंडियन स्टाइल पास्ता रेसिपी एप्डी पड़ेद पाकपर अद्कान पाकल इनकी ना 250 ग्राम पास्ता एड़े और कड़ाई कुछ तनी सेटे इस्तव सेल कूड़े और ड्राप आयिल कुछ उप सेटे और पत् निम्सम ना वेग वजिकल इप्पो बारंगे 10 निमिषम आयिडुच्चु पास्ता नल्लावे कुक आयिडुच्चु इप्पो नम्म तनिया एडुत्तु वच्चिरलाम इप्पो ओरु कडायिल 2 टेबल स्पून अलवुक्कु एण्णै सेर्त्तुक्कलाम पास्ताक्कु एण्णै कोंजम अधिकमावे सेर्त्तुक्कलाम कूडवे पोडिया चॉप पण्ण पूंडु 1 टीस्पून इंजी 1 टीस्पून सेर्त्तुक्कलाम इदु कूडवे ओरु मीडियम साइज ऑनियन कैरट कैप्सिकम बीन्स इदेल्लाम सेर्त्तुक्कलाम वेजिटेबल्स एल्लाम ओरे अलवा सेर्त्तुक्कोंग நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கணும் அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லாவே வதங்கிருச்சு இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கமா நல்லா ஒதுக்கி விட்டுட்டு இதில 2 முட்டை நான் சேர்த்துக்கறேன் முட்டையே இந்த மாதிரி தனியா நம்ம ஊத்தி கிளறி விட்டோம் அப்படினா முட்டை தனியா வெஜிடபிள்ஸ் தனியா தனித்தனியா இருக்கும் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வெஜிடபிள்ஸோட சேர்த்து கிளறிக்கலாம் இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் chili சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் green chili சாஸ் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம குக்க பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தாவை இதல சேர்த்துறலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க தேவைப்பட்டா கொஞ்சமா oil சேர்த்துக்கலாம்
இப்போ பாருங்க நம்ம நல்லாவே mix பண்ணியாச்சு இப்போ கடைசியா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரக பொடி சேர்த்துக்கலாம் மிளகு ஜீரக பொடி கடைசியா இறக்கும்போது தான் சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படினா கசப்பு சுவை கொடுத்துரும் இப்போ பொடியா chop பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நம்மளுடைய பாஸ்தா ரொம்பவே ஈஸியா ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் நைட் டின்னராவும் நம்ம எடுத்துக்கலாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம் இல்லனா குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்லயும் கொடுத்து விடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படினு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்